வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 இருபரிமாண பகுமுறை வடிவியல். இதில் எடுத்துக்காட்டு 6-3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ மற்றும் பி என்ற புள்ளிகளிலிருந்து சம தூரத்தில் இருக்குமாறு நகரும் புள்ளியின் நேமப்பாதையின் சமன்பாட்டை காண்க. பாருங்கள், இந்த ரெண்டு புள்ளிக்கும் சம தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரும் புள்ளியின் நேமப்பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சின்ன கிராஃப் வரைபடம் வரைஞ்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இங்கே 0, 1, 2, 3, 4, 5 சரியா? இப்போ கொடுத்த இந்த முதல் புள்ளி பாருங்கள், 1,0. அப்போ இதான் என்னது? 1,0 புள்ளி. அதுக்கடுத்து 5,0, இதான் 5,0 சரியா? இப்போ பாருங்கள், நகரும் புள்ளி அப்போது சம தொலைவில் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல தான் எடுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எடுத்தோம்னா பீன்ற புள்ளி என்ன எடுத்திருக்கோம்? ஹச்சு கமா கே என்பது தேவையான நியமப்பாதையின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி. இந்த தொலைவு எப்படி இருக்கான்? சமமாக இருக்கணும். இந்த தொலைவு சமமாக இருக்கணும். அதாவது இந்த புள்ளியை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாமா? அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இது ஏ இது பி. இங்கே இந்த பிஏ இந்த பிபி சமமாக இருக்கிற மாதிரி இந்த பீன்ற நகரும் புள்ளியின் நியமப்பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த தொலைவும் சமம். அப்போ பாருங்கள், எப்படி எழுதிக்கலாம்? பிஏ ஈக்குவல் டு பிபின்னு எழுதினாலும் சரி தான், இல்லை ஏபி ஈக்குவல் டு பிபின்னு எழுதினாலும் சரி தான். இங்கு ஏபி ஈக்குவல் டு பிபி. இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா தொலைவு, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்ம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், ஏக்கும் பிக்கும் உள்ள தொலைவு. அப்போ இந்த முதல் புள்ளி தான் என்னது? x1 y1. இந்த புள்ளி x2 y2. பிரதி இல்லாமா, x2 - x1, x2 மதிப்பு ஹச்சு, மைனஸ் x1 மதிப்பு 1. அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் h - 1 தான் ஹோல் ஸ்கொயர். அதாவது x2 - x1 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1. y2 மதிப்பு கே, y1 மதிப்பு 0. அப்போ k - 0 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டு ஸ்கொயர். இப்போ பாருங்கள், பிபி இங்கே இருக்கா? பின்றது அதுதான் என்னது? x1 y1, இதுலேருந்து x2 y2, இந்த ரெண்டும் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இதே ஃபார்முலா தான், x2 - x1. x2 மதிப்பு ஹச்சு, x1 மதிப்பு 5. அப்போது h - 5 / 2 ப்ளஸ், இந்த ஃபார்முலா ப்ளஸ் y2 - y1. y2 மதிப்பு கே, y1 மதிப்பு 0. அப்போ k - 0 த ஹோல் ஸ்கொயர். இப்போது ரெண்டு பங்கம் ஸ்கொயர் ரூட் இருக்கா? ரெண்டு பங்கம் வர்க்கப்படுத்த போகிறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இந்த இடது பக்கத்தை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் வரும். என்ன இருக்குது பாருங்கள், h - 1 / 2 ப்ளஸ் k - 0 கே தான், கேவை ஸ்கொயர் பண்ண k² ஈக்குவல் டு. அதே மாதிரி வலது பக்கத்தை நம்ம வர்க்கப்படுத்தும் போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் என்ன வந்துடும்? h - 5 / 2 ப்ளஸ் k - 0 கே தான், கேவை ஸ்கொயர் பண்ணும்போது k². இந்த இடத்துல பாருங்கள், இந்த k² கேன்சல் ஆகும். எப்படி? இது ப்ளஸ் k² இடது பக்கம் தான் -k². இங்கே ஒரு ப்ளஸ் k² இருக்குது, இது இடது பக்கம் -k², அப்போ கேன்சல் ஆகும், ரெண்டும் கேன்சல் ஆகிரும். h - 1 / 2 h - 5 / 2 இது மட்டும் தான் மிச்சம் இருக்குது. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன பாருங்கள், a - b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² - 2ab ப்ளஸ் b² இந்த ஃபார்ம் தான் பயன்படுமா. ஏக்கு பதில் என்ன இருக்குது? ஹச் ஸ்கொயர் -2ab. அப்போ ரெண்டையும் ஹச்சும் பேர்னா ரெண்டு ஹச்சு ஒன்றையும் பேருக்குனா ரெண்டு ஹச்சு ப்ளஸ் b² பிக்கு பதில் 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஈக்குவல் டு h - 5 ஹோல் ஸ்கொயர் a - b த ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக ஹச் ஸ்கொயர் -2ab. அப்போ -2ab அப்போது என்ன ஆகும்? ரெண்டையும் ஹச்சையும் பேர்னா ரெண்டு ஹச்சையும் அஞ்சையும் பேர்னா பத்து ஹச்சு புரியலாம். சைடில் இப்படி போட்டு பார்த்துங்க, ஃபார்முலா இருக்கிற -2 ஏக்கு பதிலாக ஹச்சு, பிக்கு பதிலாக 5 பெருக்கி பாருங்கள், -2 5 பேர்னா -10 ஹச்சு கரெக்டாக வந்துடும். ப்ளஸ்
பி ஸ்கொயர், பிக்கு பதில் என்ன இருக்குது அஞ்சு, அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள், ஹச் ஸ்கொயரும் ஹச் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். எப்படி இது இடது பக்கம் தான் மைனஸு, அப்போ கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2 ஹச்சு இந்த பக்கம் கொண்டு வாங்க, ப்ளஸ் 10 ஹச்சா ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 1 வலது கொண்டு வாங்க மைனஸ் 1. அப்போது 10 ஹச்சிலேருந்து 2 ஹச்சை கழிச்சா 8 ஹச்சு, 25லேருந்து 1 கழிச்சா 24. அப்போ பாருங்கள் ஹச் ஈக்குவல் டு 24/8 ஓரெட்டாயிட்டு 3/8 24. அப்போ ஹச் ஈக்குவல் டு 3, ஹச் ஈக்குவல் டு 3. ஹச்சின்றது என்ன பாருங்கள், எக்ஸ், இது ஒய், அதான் அர்த்தம். அப்போ ஹச் இருக்க இடத்துக்கு எக்ஸ் மாற்ற போகிறோம், கே இருந்துச்சுன்னா ஒய்னு மாதிரி, இங்கே கே இல்லை. அப்போ ஹச்சுக்கு மட்டும் நம்ம என்ன மாற்றணும், எக்ஸ்ன்னு மாற்ற வேண்டியதுதான். ஹச்சுக்கு பதிலாக எக்ஸு, எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதான் என்னது, நியமப்பாதை. தேர்ஃபோர் பீன் நியமப்பாதை என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஆகும். இது இது எப்படி இருக்கும், ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கும், ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கும். எப்படி ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கு நம்ம சொல்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னாலே கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஒய் அச்சுக்கு இணையாகத்தான் இருக்கும். அப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்படி இருக்கும், இப்படி நியமப்பாதை இந்த இடத்துல இருக்கும். இதான் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்ற லைன். அப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, ஒய் அச்சுக்கு இணையாக இருக்குது, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கும். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.